Hi friends, இன்னைக்கு நம்ம TNPSC ஜெனரல் இங்கிலீஷ்ல த நோஸ் ஜுவல் அப்படிங்கிற ப்ரோஸ் வந்து பார்க்க போறோம். இது ஒரு குட்டி கதை தான், ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். ஓகே வாங்க. இந்த கதையோட கதாபாத்திரம் எந்தெந்த கேரக்டர்லாம் வராங்க அப்படின்னா, ராமையா அப்படிங்கிற ஒருத்தர், ராமையாவோட ஒய்ஃபு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வீட்டில் வந்து குருவி கூடு கட்டியிருக்கோம். அந்த குருவியில் ஆண் குருவியை ஹீ ஸ்பேரோ அப்படின்னும், பெண் குருவியை ஷீ ஸ்பேரோ அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வீட்டு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா, மீனாட்சி அம்மாள் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ராமநாதன். இந்த மீனாட்சி அம்மாள் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தவங்க வேலை பார்க்காங்க, அவங்க பேர் வந்து குப்பாயி. அதுக்கப்புறம் இந்த கதையில் பார்த்தோம் அப்படின்னா, போலீஸ்காரங்கள்லாம் வந்து வருவாங்க. அவ்வளோதான் அந்த கதையோட கதாபாத்திரம். ஓகே, இப்போ வந்து கதைக்குள்ளே போகலாம். ராமையா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருக்கார். அவர் வந்து சாதாரண வாழக்கூடியவர், பெருசாக எதுக்குமே வந்து ஆசைப்பட மாட்டார். அவர் வீடு கூட பார்த்தோம் அப்படின்னா வந்து டைல் ரூஃப், அதாவது ஒரு ஓடு வீடு மாதிரி தான் அவர் வீடு கூட வந்து இருக்கும். ஆனால் அவங்க ஒய்ஃப் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஆசைப்படுவாங்க. அதனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி வந்து சச்சரவு விருந்துக்கிட்டே வந்து இருக்கும். இவங்க வீட்டு ஓட்டில் பார்த்தோம் அப்படின்னா குருவி வந்து கூடு கட்டியிருக்கும். அந்த கூட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆண் குருவி, பெண் குருவி, அந்த குருவிங்களோட குஞ்சு, இது எல்லாமே வந்து இருக்கும். அதில் வந்து அந்த பெண் குருவிக்கிட்ட ஆண் குருவி வந்து கேட்கு, ஏன் எப்போ பார்த்தாலும் அந்த பொம்பளை வந்து அவர்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அந்த பெண் குருவி சொல்லுது, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள், அது நமக்கு வந்து தேவையில்லாத வேலை. உங்கள் வேலை என்னது, நம்ம கூட்டுக்கு வந்து பூனை வரக்கூடாது, பூனை வந்தது அப்படின்னா குஞ்சை வந்து பிடிச்சிட்டு போயிடும், நீங்கள் வந்து அதை மட்டும் பாருங்கள், தேவையில்லாத வேலையை பார்க்காதீங்க அப்படிங்கும். அதுக்கு உடனே அந்த ஆண் குருவி சொல்லும், நம்ம வந்து அவர் வீட்டில் தானே இருக்கோம், அப்போ வந்து அவரை பற்றி நீ வந்து கொஞ்சம் கூட அக்கறை எடுத்துக்க மாட்டேக்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண் குருவி வந்து பெண் குருவியை பார்த்து வந்து கேட்குது. ஆனால் அந்த பெண் குருவி வந்து, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாலே போதும், உங்களால் என்ன செய்ய முடியும், உங்களால் அவருக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் குருவி வந்து பதிலுக்கு கேட்குது. அதுக்கப்புறம் அந்த மேல் பேர்டு ஆண் குருவி பார்த்தோம் அப்படின்னா வந்து அதோட குஞ்சுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும், அதனால் பறந்து போய் புழுவை வந்து தேடுறதுக்கு வந்து போகுது. அப்படி போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து டைமண்ட் நோஸ் ஜுவல் வந்து கிடைக்கி. ஸோ நோஸ் ஜுவல், ஜுவல் அப்படின்னா வந்து நம்ம அணியக்கூடிய அணிகலன், நகைகள் அப்படி தானே. அப்போ நோஸ் ஜுவல் அப்படின்னா மூக்கில் போடுற அணிகலன், மூக்குத்தி, ஒரு மூக்குத்தி வந்து கிடைக்கி. அது ஆக்சுவலாக அந்த பறவை எங்கே போயிருக்கு, மக் ஹீப்பு, அதாவது குப்பை சகதியில் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது புழு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அதை தேடி போயிருக்கு. ஆனால் அந்த இடத்துல அதுக்கு இந்த டைமண்ட் ஜுவல் வந்து கிடச்சிருக்கு. அந்த ஆண் குருவி வந்து வைர மூக்குத்திய அதோட அழகால், அதோட வாய் தான் அதோட அழகு, அதால் பிடிச்சிட்டு வருது. அது வைர மூக்குத்தி அப்படிங்கிறனால அப்படியே வந்து ஜொலிக்கு. அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பெண் குருவிட்டு வந்து கொடுக்கு. அந்த பெண் குருவிட்டு வந்து கேட்கு, உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண் குருவி வந்து பெண் குருவிட்டு வந்து கேட்கு. அந்த பெண் குருவி வந்து பதில் சொல்லுது, இதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்னோடய குழந்தைங்களுக்கு, அதோட குஞ்சுகளுக்கு வந்து சாப்பாடு கொண்டு வந்தீங்க அப்படின்னாலாவது அது வந்து சாப்பிடும், இந்த மூக்குத்தி வச்சு நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் குருவி வந்து கேட்கு. உடனே இந்த ஆண் குருவி வந்து அந்த மூக்குத்தியை அங்கேயே போட்டு போயிடுது. அது எங்கே விழுது அப்படின்னா, இந்த குருவி வந்து அந்த ராமையா வீட்டில் தான் பார்த்தோம் அப்படின்னா கூடு கட்டியிருக்கு. அப்போ இது கீழே போட்டோன்னா அவங்க வீட்டுக்குள்ளே வந்து விழுந்துடுது. அப்போ ராமையாவோட ஒய்ஃப் கண்ணில் வந்து இது வந்து படுது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை எடுத்து போட்டுக்கிட்டுதாங்க. டைமண்ட் ஸ்டட்டு அப்படின்னாலும் வந்து மூக்குத்தி தான், நம்ம வந்து காதில் போடுறத கடுக்கன ஸ்டட் அப்படிமோ, அதே மாதிரி வந்து டைமண்ட் ஸ்டட் அப்படின்னாலும் மூக்குத்தி தான். ஓகே, ராமையாவோட ஒய்ஃப் வந்து அதை எடுத்து போட்டுக்கிட்டாங்க. இப்போ வந்து ராமையாவோட ஹஸ்பண்ட் வந்து அதை பார்க்காங்க, அவங்களுக்கு டக்குன்னு கோவம் வருது, உனக்கு இது எங்கேருந்து கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க. உடனே அவங்க வந்து, இங்கே நான் வீட்டை வந்து பெருக்கும் போது எனக்கு வீட்டில் வந்து கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவர் வந்து, இது வந்து உங்களது கிடையாது, நீயே இதை எடுத்து போட்டுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து டக்குன்னு கோவப்படுதாரு. ராமையா சொல்கிறாரு, இதை நம்ம வந்து நம்மளோட வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட்டு, அதாவது கிராம நீதிபதிகிட்ட போய் வந்து கொடுத்துருவோம், ஏன்னா வந்து ஒருவேளை இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் வந்து நம்ம வீட்டை சோதனை பண்ணி இதை எடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து அவமானமாக போயிடும், அதனால் வந்து நம்மளே போய் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து சவுண்டு கேட்கு. என்ன அப்படின்னா, பக்கத்து வீட்டில் வந்து மீனாட்சி அம்மாள் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் வந்து குளிக்கும் போது என்னோடய மூக்குத்தி வந்து கழட்டி வச்சுருந்தேன், ஆனால் நம்ம வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய அந்த குப்பாயி அப்படிங்கிற மெய்டு, அந்த வேலைக்காரங்க வந்து கேர்லெஸ்ஸாக அதை வந்து கவனிக்காமல் பெருக்கி வெளியே தள்ளிட்டாங்க போல்,
அது வந்து காணாமல் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மீனாட்சி அம்மாள் வந்து அவங்க பொண்ணுகிட்டவும் சொல்கிறாங்க, நம்ம இதை பற்றி வந்து அப்பாக்கிட்டவும் சொல்ல வேண்டாம், நம்மளே தேடி கண்டுபிடிச்சிருவோம். அந்த வேலைக்காரங்களோட கேர்லெஸ்னால தான் இந்த மாதிரிலாம் ஆயிட்டு, நம்ம வந்து அப்பாக்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மீனாட்சி அம்மாள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே டக்குன்னு அவங்க அப்பா ராமநாதன் அங்கே வந்துருந்தாங்க, அதாவது மீனாட்சி அம்மாளோட ஹஸ்பண்ட் ராமநாதன் அங்கே வந்து, என்ன நீங்கள் ரெண்டு பேரும் முணமுணத்துக்கிட்டு இருக்கீங்க, விஸ்பரிங் அப்படின்னா முணமுணக்கிறது, என்ன ரகசியம் நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, அம்மாவும் பொண்ணு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்காங்க. அவருக்கும் இப்போ வந்து விஷயம் தெரிஞ்சிட்டு, இதுக்கப்புறம் அந்த ஊர்க்காரங்க எல்லாருக்குமே வந்து விஷயம் தெரிய ஆரம்பிச்சிட்டு, எல்லாருமே வந்து கண்டிப்பாக அந்த வேலைக்காரங்க குப்பாக்கி தான் எடுத்திருப்பா அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுதாங்க. போலீஸ்காரங்களும் வந்து அந்த குப்பாயி வீட்டில் வந்து சோதனை பண்ணுறாங்க, ஆனால் வந்து எதுவுமே வந்து கிடைக்கல. இதெல்லாம் வந்து பார்க்கும் போது ராமையாவுக்கு ஹார்ட் ஃப்ளட்டர், இதயம்லாம் பார்த்தோம் அப்படின்னா துடிக்குது, படபடக்குது அப்படிங்காங்க. ஃப்ளட்டர் அப்படின்னா படபடப்பு, எங்கே நம்ம மாட்டிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பயத்தில் நடுங்கி போய் இருக்காங்க. அவங்க ஒய்ஃபுக்கும் பார்த்தோம் அப்படின்னா பயத்தில் பேனிக் அப்படின்னா ரொம்ப பயம், அதிக பயத்தில் வந்து காய்ச்சலே வந்துட்டு. இதை பார்த்த அந்த பெண் குருவி சீஸ் பேரோ பார்த்தோம் அப்படின்னா, நைஸ் ஃபன் இன்டீடு, நல்ல வேடிக்கையாக இருக்குது, உண்மையாகவே இது வந்து நல்ல வேடிக்கையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த குரூயல் மேல்ஸ் பேரோ, ஏன் வந்து அந்த ஆண் குருவியை குரூயல் அப்படிங்கிறாங்க அப்படின்னா, இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யார், அந்த ஆண் குருவி தான், அதனால தான் அதை வந்து குரூயல் மேல்ஸ் பேரோ அப்படிங்கிற மாதிரி வந்து குறிப்பிடுதாங்க. அண்ட் அ குட் திங் டு, அந்த ஆண் குருவியும் சொல்லுது அதுவும் நல்ல விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுது. பெண் குருவி சொன்னதுக்கு ஆண் குருவி வந்து அதுவும் நல்ல விஷயந்தான் அப்படிங்கு. அதுக்கு வந்து அந்த பெண் குருவி ஃபீமேல் பேர்டு ஷீ பேர்டு என்ன சொல்லுது அப்படின்னா வந்து, இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நீ தான், நீ தான் வந்து அதை தூக்கி வந்து உள்ளே போட்ட, அதனால தான் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு அப்படிங்கு. உடனே அந்த ஆண் குருவி வந்து ரிப்ளை பண்ணுது, நானும் அவளை வந்து திருட சொன்னேன், நான் போட்டது உண்மை தான், ஆனால் நான் வந்து திருட சொல்லலை, அவள் திருடுனா அவள் மாட்டிக்கிட்டா, அது அவளோட பேராசை, அவளோட பேராசையால் தான் அவள் வந்து மாட்டிக்கிட்டா, வேறு எதுவுமே காரணம் கிடையாது, பேராசை மட்டும்தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஆண் குருவி வந்து பதில் சொல்லுது. ராமையாவும் அவங்களோட ஒய்ஃபும் பார்த்தோம் அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லாக பயந்துக்கிட்டே இருக்காங்க, எங்கே நம்ம வந்து மாட்டிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து இதோட மாரல் என்ன அப்படின்னா, பேராசை பெருநஷ்டம், நம்ம அதிகமாக ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதனால் கடைசியில் நமக்கு வந்து அதிக வலி தான் வரும், கிரீடி வில் காஸ் பெயின். ஸோ நம்ம வந்து மற்றவங்களோட பொருளுக்கு ஆசைப்பட்டாலோ அப்படி இல்லை அப்படின்னா வந்து பேராசைப்பட்டாலோ கடைசியில் நமக்கு வந்து நஷ்டம்தான் முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட மாரல். இந்த ப்ரோஸில் வந்து நிறைய வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்கான மீனிங் நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் சென்டர், சுயநலம், நம்ம வந்து ஆரம்பத்தில் அந்த கதையில் வந்து பார்த்தோம். ஆண் குருவி வந்து ஒன்று கேட்கும், ஏன் எப்போ பார்த்தாலும் ராமையாவோட ஒய்ஃப் வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து அந்த பெண் குருவி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், அது நமக்கு தேவையில்லாது அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் குருவி சொல்லும். அப்போ அந்த ஆண் குருவி பார்த்தோம் அப்படின்னா வந்து, ஏன் நீ வந்து சுயநலமாக இருக்க, செல்ஃப் சென்டர், சுயநலமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண் குருவி வந்து கேட்டிருக்கோம். ஸோ செல்ஃப் சென்டர் அப்படின்னா சுயநலம், டிஸ்டெயின் அப்படின்னா வந்து வெறுப்பு, மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னா வந்து நீதிபதி, கிரப்பு, ஸோ கிரப் அப்படின்னா வந்து உணவு. அந்த ஆண் குருவி பார்த்தோம் அப்படின்னா வந்து சகதியில் போய் வந்து புழுவெல்லாம் தேடுறதுக்காக போகும், அதை வந்து கிரப் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க, உணவு தேட போகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கிரேவ்லி அப்படின்னா வந்து மோசமான, கன்ஃபைன்ட் அப்படின்னா வந்து கட்டுப்படுத்தப்பட்ட, கன்சோல்ட் அப்படின்னா வந்து ஆறுதல் சொல்கிறது, ஃப்ளட்டர் அப்படின்னா வந்து படபடப்பு, நம்ம வந்து கடைசியாக வந்து பார்த்தோம் ஹார்ட் ஃப்ளட்டர் படபடப்பு. ஓகே, நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி போயம் ப்ரோஸ் கிராமர் எல்லாமே வந்து போட்டு வரோம். ஜென்ரல் இங்கிலீஷ் நியூ சிலபஸ் அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோவும் நம்ம வந்து போட்டே வரோம். மற்ற வீடியோலாம் பார்க்கலாம் அப்படின்னா அதுவும் பாருங்கள், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.